ரொம்ப கஷ்டமாப்பா. ஹாய் கைஸ், இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் ட்ரிப்புக்கு கிளம்பிட்டோம். இப்போ டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மிட் நைட் 12 o'clock ஆகுது. சரி ஓகே, எப்பயுமே காலைல போய் போய் போர் அடிச்சிருச்சுன்னு சொல்லி மிட் நைட் போவோம் இன்றைக்கி, ஒரே ஃபன்னாக இருக்கும், நைட் ரைடாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ கிளம்பிட்டோம். இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு சென்னை அந்த ஹைவேல இருக்கோம். ஏன் இந்த ரூட்டை சூஸ் பண்ணேன், ஏன்னா கொடைக்கானல் வந்து ஆக்சுவலாக எனக்கு 180 kilometers தான். பொள்ளாச்சி போய் பொள்ளாச்சியிலேருந்து பழனி வழியாக நான் ஏறினா வெறும் ஜஸ்ட் 180 kilometers தான். ஏன் இந்த ரூட் சூஸ் பண்ணேன்னா நம்ம பசங்களுக்காக தான். திருச்சியிலேருந்து திண்டுக்கலுக்கு கரெக்டாக வரும் 100 kilometers. இங்கே எனக்கு கோயம்புத்தூர்லேருந்து திண்டுக்கலுக்கு 150 kilometers, ஜஸ்ட் 50 kilometers எனக்கும் அவங்களுக்கு டிஃப்ரென்ஸு. அவங்க இப்போ தான் கிளம்புறாங்க, நானும் இப்போ தான் கிளம்புறேன். இப்போ தான் ஹைவேஸ் ஏறி இருக்கேன். நான் இங்கே திண்டுக்கல் போயிட்டு திண்டுக்கல்லேருந்து கொடைக்கானல் பிளான் பண்ணியிருக்கு. பார்ப்போம், அந்த சைடில் ஒரு ஆளாக மலையோ மலையை நோக்கி நான் போயிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். சரி க்ரூஸ் பண்ணுவோம் பொறுமையாக. ஆக்சுவலாக ரொம்ப பிடிக்காத இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக நிறுத்தி தான் ஆகணும், ஏன்னா நிறுத்தி என்னோடய மேக் ஆர்டர்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்ததுன்னா அது இந்த வழியாக வந்து ஜாயின் ஆகியிருப்பேன். இந்த சைடு ஒரு ரைட்டு வந்துச்சு, உங்களுக்கு தெரிஞ்சான்னு தெரியல. ஆக்சுவலாக அந்த வழியாக வந்து ஜாயின் ஆகியிருப்பேன். அந்த ரோடை அந்த ரைட் சைடு எடுத்திருந்தேன்னா இந்த ரோட்லேயே ஜாயின் ஆகியிருப்பேன். பட் ஆனால் இந்த ரோடில் வந்ததுக்கு அந்த ரோடு வந்து ரொம்ப லேட் ஆகிருக்கும். ஒரு ஒரு ஊரில் மட்டும் மழை பெய்யும் போல் என்னமோ. சரி ஓகே ஃபைன், பா இது எனக்கு தெரிஞ்சு வந்துட்டேன். இன்னும் எனக்கு ஒரு 70 kilometers 20 kilometers க்ராஸ் ஆகிட்டேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் ஒரு 70 kilometers இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு தெரியுது லைட்டாக, ஆக்சுவலாக அந்த மலையோட ஷேட் தெரியும் இல்லையா, அந்த மாதிரி தெரியுது. பட் ஆனால் அது வந்து கேமராவில் கேப்சர் ஆகுதா அப்படின்னு சொல்லி எனக்கு கன்ஃபார்மாக தெரில. இந்த சைடில் இப்போது லைட் வெளிச்சிருக்கனால எனக்கு தெரில பெருசாக. பட் இந்த சைடில் பார்க்கும்போது அந்த சைடில் ஒரு மலை வந்துச்சு, அந்த சைடில் பேக் சைடில் ஒரு மலை, சூப்பராக இருக்கும், அழகாக இருக்கும் காலைல பார்க்கும்போது, நல்லா ஃப்ரெஷ் ஏரோட. சே, ஆக்சுவலாக இந்த சைடில் மழை பயங்கரமாக வந்திருக்கும் போல், வந்துட்டு போயிருக்கு, அதுலேருந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்கும் போல். இப்போ கொஞ்சம் காஞ்சிருச்சு, அதனால பெருசாக தெரில. பட் சூப்பராக இருக்கும் இந்த இடம் பார்க்க காலில். ஆக்சுவலாக நம்ம இன்னும் திண்டுக்கலுக்கு ஜஸ்ட் 28 kilometers இருக்குது. 28 kilometers பக்கம், 30 kilometers பக்கம் பார்த்தீங்கன்னு எங்களை இந்த மாதிரி ஆக்சுவலாக ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கனால ரொம்ப மோசமான ரூட்டில் தான் போக வேண்டியதாக இருக்கும். இது அந்த மாதிரி சின்ன ரூட்டில் போக வேண்டியதாக இருக்கும். இதுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே வந்து ரொம்ப மோசமான ரோடாக இருக்கும். இது கூட ஏதோ ரோடு போட்டு வச்சுருக்காங்க, அந்த ரோடெலாம் ரொம்ப மோசமாக இருக்கும், ரொம்ப குழியும் மண்ணுமா. இதோ போக போக தெரியும், ஏதோ இது பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. இப்போ ரீசெண்டாக போட்டது தான். சில நான் போன டைம் வரும்போதெல்லாம் ரொம்ப அனுபவிச்சிட்டேன், ஆட 30 kilometers தானே, அழகாக டக்குன்னு போயிடலாம் அப்படின்னு நினச்சா இவன் இந்த ரோடை பார்த்து நான் மறந்துட்டேன். இப்படியோ ஒரு வழியாக திண்டுக்கல் ரீச் ஆயாச்சு. 1:45. ஓகே ஃபைன், எப்பவும் போல் பாய்ஸ் தான் லேட்டு. எப்பயுமே வண்டி வந்து நான் வந்து ஆக்சுவலாக 2 minutes வந்து 2 to 5 minutes வந்து நான் நிறுத்திட்டு தான் வந்தேன். 2 minutes இல்லை 5 minutes நான் நிறுத்திட்டு தான் வந்தேன் சாலிடாக. ஆக்சுவலாக 100 kilometers ஒருக்கா பைக்கை ரெஸ்ட்டு கொடுங்க. ஆக்சுவலாக அப்போ தான் வந்து இன்ஜின் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் ரெஸ்ட்டே கொடுக்காமல் போட்டு 120, 90, 100 வந்துருந்தீங்கன்னா வண்டி ரொம்ப கஷ்டப்படும், இன்ஜின் ரொம்ப கஷ்டப்படும். 200 segmentனாலுமே வந்து ஒரு 100 kilometers ஒருக்கா வந்து நீங்கள் ரெஸ்ட்டு கொடுக்கணும். சூப்பர் பைக்ஸ் மாதிரியா அது. ஸோ அதனால் இந்த மாதிரி செக்மெண்ட்டுக்கெலாம் கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவை. அதனால் எப்பயுமே வந்து ஒரு 100 kilometers எஸ்டிமேஷன் வச்சுக்கோங்க. 100 kilometers வந்து இது பண்ணோடனே ஜஸ்ட் ஒரு 5 minutesனாலும் 5 minutes நீங்கள் கொடுத்தா போதும். 10 minutes 20 minutesலாம் தேவையில்ல, ஜஸ்ட் ஒரு 5 minutes கொடுத்துட்டு நீங்கள் எட்டு வந்தீங்கன்னா உங்கள் இன்ஜின் கொஞ்சம் ப்ராப்ளம் வராது. சரி ஓகே, கால் பண்ண வேணாம், வந்துடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதான் நம்ம பசங்கள்லாம் வந்து முன்னாடி கட்டாத இடத்துல வெயிட் பண்ணிருக்காங்க. நான் என்ன வல்லையோ நினச்சேன், பரவாயில்ல. சரி ஓகே ஃபைன், செல்வோமா. இடம் பத்துமா? நான் பரவாயில்லையே, பரவாயில்லையே, கம்ஃபர்டபுளாக இருக்கே, போகலாம்ல.
ஆக்சுவலாக வரும்போது இப்படி ஆர்சியில் பிள்ளையாண்ணா, வரும்போது ஆர்சியில் கஷ்டம் அப்பா. ஐயோ ஆமா, நான் வரும்போது பாதி தூரம் அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. 105 க்ரூஸ் பண்ணும்போது இதோ இப்படி ஒதுக்குது, இப்படி சைடா போகுது வண்டி, ரொம்ப கஷ்டம் அப்பா. இங்கேயும் நிறுத்திருக்கலாம். ஆக்சுவலாக நாங்கள் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். கீழே ஒரு பக்கம் காஃபி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். எல்லாருமே டிவைட் ஆகிட்டோம், செப்பரேட் ஆகிட்டோம். எப்படி சொல்கிறேன்னா, முன்னாடி ஸ்லோவாக போகிறவங்களாம் வந்து முன்னாடி ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நானும் டைசன் ப்ரோவும் பேக் சைடில் வந்துட்டுருக்கோம். ஆக்சுவலாக டைசன் ப்ரோ எனக்கும் பின்னாடி இருக்கார். அவர் வந்து ரஷ் பண்ணி வேணாம், நான் பொறுமையாக வரேன்ட்டு அவர் பொறுமையாக ஏறிக்கிட்டு இருக்காரு. ஆனால் சரி ஏறுவோம், நான் போய் அவங்கள பிடிக்கலாம் அப்படின்ட்டு ஏறிக்கிட்டுருக்கேன். சரி பார்ப்போம், கொஞ்சம் சேஃபாக தான் போகணும், பார்த்து தான் போகணும். ஏன்னா சோலோவாக அடிச்சுட்ருக்கேன், ஏதோ ஒன்று நடுவில் வராமல் இருந்தால் சரி. சாமி, மணி அழகிடுச்சு, விடிய காலையில் ஒரு 3 இருக்கும். டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்கே இங்கே அங்கே இங்கே ஃபால்ஸ் கிட்ட அங்கே இங்கேன்னு ஸ்பெண்ட் பண்ணி 5 ஆகிடுச்சு. 5:00 ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அப்போது நான் அழுதி பிடிச்சிட்டு வந்தது நம்ம பசங்களை பிடிக்கிறதுக்குன்னு நினச்சிட்டு நான் போயிட்டுருக்கேன். சரின்னு சொல்லி எனக்கு முன்னாடி டைசன் ப்ரோன்ட்டு இருந்தார், அவருக்காக வெயிட் பண்ணலாம். நின்னா பசங்களை ஃபுல்லாக எங்கே போய் ஏன் பின்னாடி இருக்காங்க, நாங்களும் முன்னாடி போயிட்டாங்களோன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் பசங்க வந்தாங்க. நல்ல வேலை பசங்களை பிடிக்கலாம்னு ஓட்டியிருந்தேனா இன்னமும் வந்திருப்பேன் நான். ஆக்சுவலாக போன டைம் இந்த ஸ்பாட் வரும்போது தான் மான் பார்த்தோம் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த புதருக்குள்ள சம்திங் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த மான் இருக்க ஹைட்டு என்ன ஹைட்டு சாமி, என்ன நான் நின்னாலே என்னை விட ஹைட்டாக இருக்கும் போல அந்த அளவுக்கு இருந்துச்சு. பட் அந்த டைம் வந்து ஒரு 3:00. இப்போ 6 ஆனங்காட்டி எனக்கு தெரிஞ்சு எல்லாமே உள்ளே போயிருக்கோம். இனி போய் சாப்பிட்டு ரூம் வேறு தீரணும். போய் சாப்பிட்டு ரூம் தேடிட்டு 2nd வ்ளாகில் நான் மீதி டீட்டெயிலாக போகிறேன். நம்ம சேனலுக்கு மறக்காம புதுசாக இருந்தால் சரி, இதுதான் பிகினரோட ஷிட்டு. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் வீடியோலாம் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை பை பை.